हाई एवरी वन नंदिनी बालू नम्बर पॉलिटी क्लास नाइन्थ एनसीईआरटी सीरीज वह पातीटो इत नेम डेमोक्रेटिक पॉलिटिक्स पार्ट वन मतलब फाइव चैप्टर आलरे ना फर्स्ट चैप्टर कंप्लीट पड़ी अपलोड पड़े पाकदा पे चेक पड़ी पाक एंड इनकी नम्बर पाक चैप्टर सेकंड चैप्टर चैप्टर नेम कॉन्स्टिट्यूशनल डिजाइन ना पोन चाप्टर उल्लें डेमोक्रेटिक कंट्री अब अगर रूल पड़कू अंत रूलर और सब पवर वन अंड समय पाती अंक सिटीसन और उम्मीद अंत पवर सी अीडम सी रेमे वह मिस्यूस पड़कूड़ा सो अंत मिस्यूस पड़ा रेमे और सब रेस्ट्रिक्शन रूल्स अंड रेगुलेनिया अंत रूल्स अंड रेगुलेन वो बुक वो एचरपा सो अंत वो नाम सुना कॉन्स्टिट्यूशन अब இந்த கான்ஸ்டிடியூஷன்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா சிட்டிசன்ஸோட ரைட்ஸ்லாம் அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க அண்ட் கவர்மெண்ட்க்கு என்னென்ன பவர்லாம் இருக்குன்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம கவர்மெண்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் வந்து அந்த கான்ஸ்டிடியூஷன்ல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா அண்ட் இந்த சாப்டர்ல நம்ம பர்టిక్యులரா எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி அண்ட் கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்ணாங்க இல்லையா சோ இந்தியாலயும் சரி ஆப்பிரிக்காலயும் சரி சோ இது ரெண்டுத்தையும் வந்து அவங்க கடந்து வந்த அந்த ஹிஸ்டரி அண்ட் தென் அந்த கான்ஸ்டிடியூஷன் மேக்கிங் process இது எல்லாத்தையும் வந்து இந்த சாப்டர்ல கிளியரா சொல்லி फर्स्ट या कंट्री पी पाकपो अब पाती सउत् आफ्रिका पता पाकपो सउत् आफ्रिका अवोड इंडिपेंडेंसो पेसबूद मुख्य और पर्सन पता नम्बर पड़ी यार नेल्सन मंडेला नेल्सन मंडेला अब यार अब पाती अंदक और सब विषय पोराड़वर अब लाइफ टाइम मुके नेल्सन मंडेला पड़ सब विषय में वो चैप्टर वह कुत्तर अमल वन बै वन पाकल इवरो बेसिकान ऐडिया इवर वो बेसिक அகைன்ஸ்டா அப்படி பார்த்தீங்கன்னா ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அதாவது நம்மளோட ஸ்கின் டோனை வச்சு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மட்டம் தட்டுறது அதாவது கருப்பாக இருக்கவங்களெல்லாம் வந்து ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் அகைன்ஸ்டா வந்து நெல்சன் மண்டேலா வந்து இருந்தார் ஸோ அது எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் இவர் பார்த்தீங்கன்னா அவர் லைஃப் டைமில் நிறைய ப்ராசஸ் நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுத்திருப்பார் இந்த மாதிரி ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடாது அண்ட் அதே போல் அவங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கணும் அவங்களோட பேசிக் ஃப்ரீடம்லாம் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறைய போராடி இருப்பார் அண்ட் இந்த மாதிரி போராடும் போது ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜெயிலில் வந்து போட்டுருவாங்க இவர் மட்டும் இல்லை இவர் கூட சேர்ந்து ஒரு ஏழு பேரை வந்து 1964 என்ன பண்ணுவாங்கன்னா ஜெயிலில் போட்டுருவாங்க என்ன ரீசன் சொல்லி போடுவாங்கன்னா இவர் வந்து தேச துரோகம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இவரை வந்து ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க அண்ட் எங்கே வந்து போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 இயர்ஸ் வந்து இவர் வந்து ராபின் ஐலாண்டில் இருந்திருப்பார் ஸோ அது வந்து ரொம்ப மோசமான ஒரு ஐலாண்ட்னே சொல்லலாம் அங்கே வந்து ரொம்ப மோசமாக வந்து அந்த பிரசனஸை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஐலாண்டில் வந்து இவர் வந்து அவரோட 28 இயர்ஸை வந்து கடந்திருப்பார் அடுத்த டாபிக் என்னென்னா ஸ்ட்ரகிள் அகெயின்ஸ்ட் அப்ரத்திட் ஸோ அப்ரத்திட் அப்படின்றது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறாங்க இல்லையா ஸோ ஸ்கின் கலரை வச்சு அதை தான் அப்படி சொல்கிறாங்க ஸோ ஆஃப்ரிக்காக்குள்ளே வந்து எப்படி யூரோப்பியன்ஸ் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன்ஸ் ஒயிட் பீப்புள் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாக்குள்ளே எப்படி வந்திருந்தாங்களோ அதே போல் தான் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க முதல்ல வந்து ஆஃப்ரிக்காக்குள்ளே வந்திருப்பாங்க லேட்டர் பீரியடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவை எப்படி அவங்க வந்து ஆக்குபை பண்ணி ரூல் பண்ண ஆரம்பித்தாங்களோ ஸோ அதே போல் ஆஃப்ரிக்காவையும் வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அண்ட் ரூல் பண்ணது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பிளாக் பீப்புளை வந்து ஸ்லேவ்ஸ் மாதிரியும் வந்து ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஆஃப்ரிக்கா அப்படின்னு எடுக்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் மூணு டைப் ஆஃப் பீப்புள் வந்து இருந்தாங்க ஸோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து நேட்டிவ் ஆஃப்ரிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து 3/4 பாப்புலேஷன் அவங்க தான் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இவங்களோட கலர் வந்து நேச்சுரலாகவே கருப்பாக தான் இருப்பாங்க ஸோ இவங்களாம் வந்து பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ரேசஸ் ஸோ இந்த மாதிரி பீப்புளும் இருப்பாங்க ஸோ இவங்கள வந்து கலர்டு அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் தேர்ட் கேட்டகரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பீப்புள் வந்து இந்தியாவிலேருந்து மைக்ரேட் ஆகி ஆஃப்ரிக்கா போயிருப்பாங்க இல்லையா ஸோ அந்த கேட்டகரி பீப்புள் ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணியிருந்தாங்க அண்ட் இதுலேயும் வந்து ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணது யாருன்னா பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா அந்த நேட்டிவ் ஆஃப்ரிக்கன் ஸோ அவங்கள தான் வந்து அங்கே ரூல் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த ஒயிட்ஸ் வந்து ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஒயிட் ரூலர்லாம் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்காங்க இல்லையா ஸோ இவங்களாம் சுப்பீரியர் அண்ட் தென் பிளாக் ஸ்கின் டோனில் இருக்காங்க இல்லையா ஸோ இவங்க எல்லாம் வந்து அந்த ஒயிட் பீப்புளுக்கு இன்ஃபீரியராக தான் வந்து ட்ரீட் பண்ணியிருந்தாங்க அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு இன்ஃபீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கூட கிடையாது அவங்க நாட்டிலே வந்து அவங்களுக்கு ஓட்டு போகிற உரிமை கூட கிடையாது அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்ஸ் வந்து வாழ்கிறாங்க இல்லையா ஸோ அந்த காலனிலேயோ ஸோ அந்த ஏரியாலேயோ வந்து இந்த பிளாக் பீப்புள் வாழ்கிறதுக்கு அனுமதி கூட கிடையாது அவங்க வந்து தனியாக ஒரு இடத்துல தான் இருக்கணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் இருக்கு இல்லையா பேசிக் நீட்ஸ் பஸ்ஸு ஹாஸ்பிட்டல் ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட்டுக்கான வசதி ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்ஸுக்கு தனியாக அண்ட் தென் பிளாக் பீப்புளுக்கு தனியாக அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த டைமில் வந்து வச்சுருக்காங்க
இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால வந்து பொறுத்துக்கவே முடியல. நம்ம இந்தியன்ஸ் எப்படி நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்காக வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சோமோ ஸோ அதே போல் அவங்களும் வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆஃப்டர் 1950 என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நம்ம முன்னாடி சொன்ன மூணு கேட்டகிரி பீப்புள் பிளாக்கு கலர்டு அண்ட் தென் இந்தியாவிலேருந்து மைக்ரேட் ஆகி அங்கே போனவங்க. ஸோ இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அவங்களுக்குன்னு சில கம்யூனிட்டிலாம் வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆனது தான் வந்து ஏஎன்சி, அதாவது ஆஃப்ரிக்கன் நேஷனல் காங்கிரஸ். ஸோ நம்ம இந்தியாவில் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதே போல் அங்கேயும் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் இந்தியாவில் நடந்த மாதிரி நிறைய வெவ்வேறு பேக்ரவுண்டில் இருந்தவங்க அண்ட் இது மூலயமா பாதிக்கப்பட்டவங்க இவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஏஎன்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதில் வெறும் இந்த மாதிரி இந்த மூணு கேட்டகரி பீப்புள் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அண்ட் ஒரு சில ஒயிட் பீப்புளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல மனசு இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கம்யூனிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாலாம் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி வெளி கண்ட்ரியும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் அதே மாதிரியான டிஸ்கிரிமினேஷன் நிறைய கண்ட்ரி வந்து அந்த டைமில் வந்து அனுபவிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ அதனால் வந்து இவங்களும் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த ஒயிட் பீப்புளால் வந்து இது எதையுமே வந்து பொறுத்துக்க முடியல, மீன்ஸ் அவங்க பண்ணுற ப்ரொடெஸ்ட் இது எதையுமே வந்து சமாளிக்க முடியல அப்படின்னும் போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே இவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரீடம் கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது தான் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 28 இயர்ஸ் வந்து நெல்சன் மண்டேலா வந்து ஜெயிலில் இருந்துட்டு வெளியே வராங்க. ஸோ அப்போ வந்து 26 April 1994 என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்ற மாதிரி அறிவிச்சிடுறாங்க. அண்ட் நெல்சன் மண்டேலா வெளியே வந்த உடனே அந்த நாட்டோட ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட்டாக வந்து நெல்சன் மண்டேலாவே வந்து அந்த நாட்டில் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு தனி கண்ட்ரியாக வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்குன்னு ஒரு ப்ரெசிடெண்ட்டும் வந்தாச்சு. அண்ட் அடுத்து அந்த கண்ட்ரியில் ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து நம்ம ஃபாலோ உருவாக்கணும், அதாவது கான்ஸ்டியூஷனை வந்து உருவாக்கணும். பிகாஸ் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் வந்து மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் யாரோ ஒருத்தவங்க இஷ்டத்துக்குள்ளே வந்து யாரோ ஒருத்தவங்க இஷ்டத்துக்கெல்லாம் ரூல் பண்ண முடியாது. ஸோ அந்த கண்ட்ரிக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடணும், அது உள்ளே இருக்கவங்களுக்கும் சரி வெளியே இருந்து வரவங்களுக்கும் சரி. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷனை வந்து உருவாக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. பட் இந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுக்கு வந்து மறுபடியும் வந்து அவங்க வந்து அவங்க பண்ண தப்பே பண்ணல, மீன்ஸ் இவங்களை பாரபட்சம் பார்த்து யாரையும் வந்து உள்ளே எடுக்கல. ஸோ கான்ஸ்டியூஷன் உருவாக்குறதுக்கு யாரெல்லாம் தேவையோ ஸோ அது எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ எல்லாருக்கிட்டையும் வந்து ஒப்பீனியன் கேட்டு அந்த கான்ஸ்டியூஷனை வந்து உருவாக்குறாங்க. இந்த கான்ஸ்டியூஷன் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க யாருமே வந்து இல் ட்ரீட் பண்ணக்கூடாது, யாரையுமே வந்து வேற்றுமையாக வந்து பார்க்கக்கூடாது, எல்லாரையும் வந்து காமனாக ட்ரீட் பண்ணணும். ஸோ என்ன ப்ளஸ் வந்து இந்த கண்ட்ரியில் நடந்தாலும் அது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அந்த கான்ஸ்டியூஷனில் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்ற ஒரு கண்ட்ரியை பார்த்து பாவப்பட்டவங்க இல்லை ஏளனமாக பார்த்த எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த கண்ட்ரியை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த கான்ஸ்டியூஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே இருந்த பீப்புள். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க இவ்வளோ விஷயம் நம்ம அனுபவிச்சிட்டோம் ஸோ நமக்கு அடுத்த வர ஜென்ரேஷனும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அனுபவிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கோலை வந்து செட் பண்ணிவிட்டு அந்த கான்ஸ்டியூஷனை வந்து ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அங்கே நடந்தக்கூடிய அந்த ப்ராசஸ் எல்லாத்துக்கும் வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த கண்ட்ரியோட ஸ்ட்ரென்த் அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஆப்பிரிக்காவை பொறுத்த வரையும் அங்கே கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு முக்கியமான இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ காலமாக அங்கே இருந்த பீப்புள் பார்த்தீங்கன்னா அப்படியே சப்ரஸ் பண்ணியே வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ எப்போ வேணாலும் அந்த ஒயிட் வந்து அவங்கள வந்து டாமினேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பயம் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கும். இப்போ வந்து நான் என்ன சொல்லிடுறேன் நமக்கு நாட்டுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் தான் வந்து இருக்கிற எல்லா லாலையும் வந்து பெருசு. ஸோ இதை தாண்டி யாரும் வந்து நம்ம சப்ரஸ் பண்ணிட முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரஸ்ட்டை வந்து அந்த பீப்புளுக்குள்ளே கொடுக்குறேன். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு ஒரு தைரியம் வரும். அண்ட் அவங்கள வந்து அவங்களே வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வேவாக வந்து அது அமையும். ஸோ இதுக்காகவும் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து அந்த கண்ட்ரியில் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் அனதர் ரீசன் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் வர்றதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா இப்போ வந்து நம்ம ஒரு ரூல் வந்து போடுறோம் இந்த ஜென்ரேஷனில் வந்து போடுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது பேச்சுவாக்கில் வந்து ஓகே நான் இதுக்கு சம்மதிக்கிறேன் நீங்களும் அதுக்கு சம்மதிங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனன் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எல்லாம் ஸ்மூத்தாக தான் போகுது. பட் ஒரு 100 வருஷம் கழிச்சு 150 வருஷத்துக்கு கழிச்சு இது அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. ஃப்யூச்சரில் வரக்கூடிய அந்த பவர்ஃபுல் பீப்புள் வந்து ஒருவேளை மோசமான ஆளாக இருந்தால் என்ன செய்ய முடியும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ப்ரெசென்ட்டு மட்டும் கிடையாது நம்ம ஃப்யூச்சர்லேயும் வந்து இந்த மாதிரி தப்பு எதுவும் நடந்துடக்கூடாது. ஸோ இப்போ நம்ம எடுக்கிறோம் இல்லையா சில முடிவுகள், அதாவது எல்லோரும் வந்து ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணப்படணும் அண்ட் யாரையும் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ஸோ எல்லாருக்கும் அவங்களுக்கு தேவையான நீட்ஸ் போய் சேரணும். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் வந்து இன்றைக்கி நம்ம ப்ராமிஸ் பண்ணுறோன்னா அது என் நாட்டில் வந்து கடைசி வரையும் வந்து கிடைக்கணும். ஸோ அதை வந்து நான் எது மூலயமா வந்து சொல்கிறேன் அப்படின்னா என்னோடய கான்ஸ்டியூஷன் மூலயமா சொல்கிறேன். அண்ட் அதே போல் கான்ஸ்டியூஷனை வந்து உங்கள் இஷ்டத்துக்குலாம் யாரும் மாற்றிடக்கூடாது. நீங்கள் பவர்
பவருக்கு வரீங்கன்னா நினைக்கிற மாதிரியெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து மாதிட முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து ரொம்ப தெளிவாக வந்து அந்த டைம்லேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷனோட 4 யூஸ் வந்து சம்அப் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அது வந்து ஒரு ட்ரஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணும். அதாவது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சிட்டிசனுக்கும் அண்ட் அங்கே பவர்ஃபுல்லான பீப்புளுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்கை வந்து அது வந்து பார்த்துக்கும். அதில் வந்து எந்த ஒரு டேமேஜும் வராமல், ஒரு டேமேஜ் வந்தாலும் அதை எப்படி சரி செய்யணும் அப்படின்ற சொல்யூஷனும் வந்து அந்த கான்ஸ்டியூஷனுக்குள்ளே இருக்கும். அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற விஷயங்களாக அதில் இருக்கும். அண்ட் யார் யாருக்கு என்ன பவர் அண்ட் அந்த பவர் வந்து எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த லிமிட்ஸ் என்ன. ஸோ உங்ககிட்ட பவர் கொடுத்துட்டோம் அப்படின்றதுக்காக நீ இஷ்டத்துக்கெல்லாம் வந்து செயல்பட முடியாது, உனக்குன்னு ஒரு சில லிமிட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அந்த லிமிட்ஸை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதே போல் ஆஸ் ஒரு சிட்டிசனாக வந்து அது வந்து பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டோட சிட்டிசனாக நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் என்னென்ன அப்படின்றதையும் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஃபோர்த் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படின்றது இப்போ ப்ரெசன்ட் லைஃப்ஸை மட்டும் மீன் பண்ணி வந்துருக்காது, ஓகேங்களா. ஸோ ஃப்யூச்சரில் அந்த சொசைட்டி வந்து எப்படிலாம் மாறணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் நம்ம கிடச்ச டைமில் எவ்வளோ மோசமாக இருந்துச்சு அப்படின்றது நான் ஹிஸ்ட்ரியில் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ பட் இப்போ எவ்வளோ டெவலப் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இது எல்லாமே நம்ம கான்ஸ்டியூஷனை சொன்னபடி நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கான ப்ராசஸை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க என்னென்னா, இப்போ வந்து கான்ஸ்டியூஷன் வச்சுருக்க எல்லா கண்ட்ரியுமே வந்து டெமோக்ரட்டிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் டெமோக்ரட்டிக் கண்ட்ரிஸ் எல்லாருக்கிட்டையும் வந்து கான்ஸ்டியூஷன் இருக்கணும், பிகாஸ் அங்கே வந்து பவர்ஃபுல் பீப்புளுக்கும் சிட்டிசனுக்கும் கான்ஃப்ளிக்ட் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணணும், நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரூல் புக் வந்து அவசியம். ஸோ அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்த ஹெட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ முன்னாடி நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா பார்க்கும்போது பார்த்த மாதிரியே வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரைட் பண்ண அந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருந்துச்சு. அதாவது நம்மளும் வந்து அவங்கள மாதிரியே சப்ரஸ் பண்ணப்பட்டோம். ஸோ நிறைய ரேஷியல் டிஃப்ரென்சஸ் இருக்குது, ஸோ நிறைய டைவர்சிட்டி இருக்குது, வெவ்வேறு மாதிரியான மக்கள் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் சேர்த்த மாதிரி எல்லாருக்கும் பொருந்துகிற மாதிரியான ஒரு கான்ஸ்டியூஷனை வந்து ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்ற ஒரு முக்கியமான பொறுப்பு வந்து இங்கே இருந்தக்கூடிய லீடர்ஸ்க்கு வந்து இருந்துச்சு. அந்த டைமில் நமக்கு இருந்த மூணு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து அப்போ தான் வந்து இந்தியா வந்து ஒரு பிறந்த குழந்த மாதிரி. ஸோ ரொம்ப வருஷமாக நம்ம வந்து நிறைய விஷயத்த வந்து கோத்ரூ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னும் போது, இப்போ புதுசாக ஒரு லைஃபை வந்து நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது அது ஒரு பெரிய பொறுப்பு இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் வந்து இந்தியா இருந்துச்சு. அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து இந்தியா பாகிஸ்தான் வந்து பிரிஞ்சு போச்சு. ஸோ இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வந்து மக்கள் வந்து இறந்து போனாங்க வயலன்ஸ் மூலமாக. ஸோ தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, இந்தியாவில் இருந்தாங்க இல்லையா. ஸோ சிலர் என்ன பண்ணாங்க, நாங்கள் இந்தியா கூடயே இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணாங்க, நாங்கள் பாகிஸ்தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க. அண்ட் இன்னும் சில ரீஜியன்ஸ்லாம் இந்தியாவில் இருந்திருக்கோம் இல்லையா, அதாவது ராஜாக்கள்லாம் வந்து ஆண்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வந்து பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்டே பொறுப்பு கொடுத்துட்றாங்க, நீங்கள் இந்தியாவுக்கு போகிறதுனாலும் போகலாம் இல்லை பாகிஸ்தானுக்கு போகிறதுனாலும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைமில் வந்து இது மூணுத்தையும் வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய அந்த பொறுப்பு வந்து இந்தியா கையில் இருந்துச்சு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து கான்ஸ்டியூஷனையும் வந்து ஃப்ரேம் பண்ண வேண்டியிருந்துச்சு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சவுத் ஆஃப்ரிக்காவை கம்பேர் பண்ணும்போது வந்து நமக்கு வந்து இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்லேயே வந்து அடுத்து நம்ம சொசைட்டி வந்து எப்படிலாம் சேஞ்ச் ஆகணும், எப்படிலாம் டெவலப் ஆகணும் அப்படின்ற மொத்தத்தையும் சேர்த்து தான் வந்து நம்மளோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வந்து இருந்துச்சு. நம்மளோட எய்ம் வந்து வெறும் அந்த ஒயிட் பீப்புளை வந்து வெளியே அனுப்பணும் அப்படின்றது மட்டும் கிடையாது. ஸோ அது இல்லாமல் இதுவும் வந்து கூட இருந்ததுனால நமக்கு வந்து அடுத்து வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், நமக்கு என்ன தேவை, நம்ம நாட்டுக்கு என்ன வேணும் அடுத்து அப்படின்ற ஐடியா வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ்க்கு இருந்துச்சு. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஸ்டெப் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1928 மோதிலால் நேரு ப்ளஸ் அவர் கூட ஒரு 8 காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கான்ஸ்டியூஷன் டிராஃப்ட்டை வந்து ரெடி பண்ணுறாங்க. அண்ட் அதே போல் வந்து 1931 கராச்சி செஷனில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க என்ன ஆகுதுன்னா,
நம்ம கான்ஸ்டியூஷன் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றதையும் வந்து பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த ரெண்டு டாக்குமெண்ட்லேயே வந்து பொதுவான சில விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், அதாவது எல்லாருக்குமே வந்து ஓட்டு உரிமை கொடுக்குறது, அதாவது ஒரு ஏஜ் வந்துருச்சுன்னா அந்த ஏஜுக்கு மேலே எல்லோரும் வந்து ஓட்டு போடலாம், எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் வந்து அந்த இடத்துல பண்ணக்கூடாது. அண்ட் செகண்ட் திங் வந்து ரைட் டு ஃப்ரீடம். ஸோ ஃப்ரீடம் அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணுறது என்னன்னா வந்து நாட்டோட ஃப்ரீடம் இல்லை, நாட்டு மக்களோட ஃப்ரீடம். ஓகேங்களா, இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீடம். அண்ட் தேர்ட் திங் என்னென்னா ஈக்குவாலிட்டி. ஸோ எல்லாரையும் வந்து ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும், எந்த பேசிஸ் வச்சுமே வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. அண்ட் ஃபோர்த் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் டு மைனாரிட்டி. ஸோ மைனாரிட்டி பீப்புள் வந்து இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள ரொம்ப நாளாக வந்து ஒதுக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சில ரைட்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு சில உரிமைகளை வந்து கொடுக்குறது. பிகாஸ் நமக்கு வந்து அப்போ வந்து இந்த பிரிட்டிஷர்ஸை தாண்டி நம்ம இந்தியாக்குள்ளேயே வந்து ஒரு சில டிஸ்கிரிமினேஷன் இருந்துச்சு, அதாவது ஹை காஸ்ட் பீப்புள் வந்து லோ காஸ்ட் பீப்புளை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து ஒழிக்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி மைனாரிட்டி பீப்புளுக்கு வந்து கொடுக்கறது. இல்லைனா வந்து இப்போ வந்து நிறைய ஹிந்துஸ் வந்து இருக்காங்க, இங்கே வந்து முஸ்லீம்ஸை வந்து நம்ம வந்து இல்ட்ரீட் பண்ணிட முடியாது, பிகாஸ் எல்லோரும் வந்து நம்ம நாட்டை பொறுத்தவரையும் ஈக்குவல் இல்லையா. ஸோ அதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1937 வந்து ஒரு எலெக்ஷன் வந்து நடக்குது. அந்த எலெக்ஷனில் வந்து நம்ம இந்தியன்ஸும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ப்ரொவின்ஷியன் லெஜிஸ்லேச்சரில் வந்து இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து அதிகமான பவர்லாம் வந்து அவங்க எதுவும் கொடுக்கல. பட் இருந்தாலும் வந்து ஒரு அந்த லெஜிஸ்லேச்சர்னால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் அதை வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் இன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் திங்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிப்போம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 எடுத்திருப்போம். பிகாஸ் அது ஆல்ரெடி நமக்கு பழகினது அப்படின்றதுனால அதுலேருந்தே வந்து நிறைய விஷயங்களை அடாப்ட் பண்ணியிருப்போம், எல்லாத்தையுமே கிடையாது. பட் எதெல்லாம் வந்து நமக்கு சூட் ஆகுமோ, ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அதுலேருந்து எடுத்திருப்போம். அண்ட் நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருப்போம். அதாவது ஒரு கண்ட்ரி வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக சஃபர் பண்ணியிருக்காங்க, அண்ட் அதை எராடிகேட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு ரூலையும் ஒரு லாவையும் கொண்டு வராங்கன்னா அதை வந்து நம்ம இந்தியா வந்து எடுத்திருப்போம். ஸோ நல்ல விஷயத்தை வந்து எங்கெல்லாம் நமக்கு கிடைக்குதோ அந்த மாதிரி வந்து எடுத்திருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிலேருந்து, யூஎஸ்லேருந்து, ரஷ்யாவிலேருந்து, இல்லைனா வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து, ஸோ இந்த மாதிரி எல்லா கண்ட்ரியோட கான்ஸ்டியூஷன்லேருந்தும் வந்து ஒவ்வொரு நல்ல விஷயங்களை எல்லாம் சேர்த்து நம்மளோட கான்ஸ்டியூஷனை வந்து நம்ம லீடர்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த டாபிக் என்னென்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. இப்போ வந்து நம்ம கான்ஸ்டியூஷனை பற்றி படிக்கிறோன்னா நமக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளினா என்னன்னு தெரியணும். ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்றது என்னென்னா, இப்போ இந்த கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இங்கே தான் எல்லோரும் மீட் பண்ணுறது, இந்த கான்ஸ்டியூஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, இல்லைனா இதை கரெக்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் தான் வந்து நடக்கும். ஓகேங்களா. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து சேர்ந்து தான் இருந்திருக்கும். பட் ஆஃப்டர் வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அண்ட் பாகிஸ்தானுக்கு அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாக வந்து தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து ரெடி பண்ணாங்க இல்லையா, ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இருந்த டோட்டல் மெம்பர் யாருன்னா 299 மெம்பர்ஸ் வந்து இருந்தாங்க. அண்ட் எப்போ வந்து நம்ம இந்த கான்ஸ்டியூஷனை அடாப்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 நவம்பர் 1949. பட் அது எப்போலேருந்து செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 ஜான்வரி 1950. அண்ட் இந்த டேட்டை தான் வந்து எல்லா வருஷமும் ஜனவரி 26 நம்ம வந்து ரிப்பப்ளிக் டேவாக வந்து கொண்டாடுறோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், ஏதோ ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு புக்கை வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அதை வந்து நம்ம இன்னும் ஏன் ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். நிறைய கண்ட்ரியில் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து இருக்குது, பட் அதை வந்து மதிக்கிறது இல்லை. அண்ட் இஷ்டத்துக்கு சேஞ்சஸும் பண்ணுறாங்க, சிலர் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து சுத்தமாக ஒரு கான்ஸ்டியூஷனாகவே கன்சிடர் பண்ணுறதில்ல. பட் இந்தியாவில் மட்டும் ஏன் இப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இருந்தக்கூடிய அந்த மெம்பர்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்தியா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வாஸ்டான கண்ட்ரி. ஸோ டிஃப்ரெண்ட் ரிலீஜியன், டிஃப்ரெண்ட் கேஸ்ட், இந்த மாதிரி நிறைய இன்டீரியர் பிரச்சனை வந்து நமக்கு இருக்குது. ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இருந்த மெம்பர்ஸ் எல்லாமே வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ். ஓகேங்களா. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் அந்த அசம்பிளியில் இருக்காங்க. ஸோ இந்தியா முழுக்க அவங்க ரீஜியனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள் வரையும், ஸோ எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி அலசி ஆராய்ஞ்சி, அண்ட் இப்போ மட்டும் கிடையாது நம்ம ஃப்யூச்சரில் எத்தனை வருஷம் ஆனாலும் வந்து நம்ம கண்ட்ரியில் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு கான்ஸ்டியூஷனை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணது வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒன் நாள் ரெண்டு நாள் அப்படிலாம் வந்து பண்ணல. ஸோ ரொம்ப நாள் நிறைய எஃபோர்ட் பண்ணிட்டு எஃபோர்ட் போட்டு வந்து அந்த கான்ஸ்டியூஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனாக வந்து நமக்கு பிஆர் அம்பேத்கர் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு டிராஃப்டை வந்து கொண்டு வந்து கொடுக்கும்போது அப்படியே அவர் கொடுத்துட்டாரு அப்படின்றதுனால யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதை பற்றின டிபேட்ஸ் வந்து தொடர்ந்து நடக்கும். அண்ட் ஒரு 100 பாயிண்ட் அவர் சொல்கிறாருன்னா அது 20 பாயிண்ட் வந்து சிலருக்கு பிடிக்காமல் இருக்கும், அண்ட் அதை மாற்றுறாங்க. அண்ட் இந்த மாதிரி மாற்றி நிறைய அமெண்ட்மெண்ட் பண்ணி நிறைய சேஞ்ச் பண்ணி கடைசியாக வந்து எல்லோரும் காம்ப்ரமைஸ் ஆகி என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கான்ஸ்டியூஷனை வந்து சுப்ரீம் லா ஆஃப் லேண்ட் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறது எந்த வகையிலும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க.
அடுத்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரியாம்பலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரியாம்பல் அப்படின்றது என்னென்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வந்து ப்ரியாம்பல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படின்றது என்னென்னா இப்போ வந்து வெளிநாட்டிலேருந்து யாரோ ஒருத்தவங்க வராங்க, ஸோ அவங்க வந்து நம்ம கான்ஸ்டியூஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய 1000 பேஜையும் உட்காந்து அவங்களால படிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த கான்ஸ்டியூஷனில் என்னெல்லாம் இருக்குது, ஸோ இந்தியானா என்ன, இந்தியாவில் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த ரொம்ப கிறிஸ்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு கொடுக்குற ஒரு பேஜ் தான் வந்து ப்ரியாம்பிள். ஸோ அதில் வந்து ஒரு சில டெஃபினிஷன்ஸ் இருக்கும், ஸோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோவரின். ஸோ நம்ம கண்ட்ரியை பொறுத்தவரையும் நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து யாருக்குமே அடிமை கிடையாது. ஸோ வெளியிலேருந்து வந்து நம்ம யாரையும் வந்து இது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படிலாம் சொல்லிட முடியாது. ஸோ நமக்குன்னு ஒரு சில உரிமை வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க, அதைப்படி நம்ம நடக்கிறோம். நம்மளை வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எதுவுமே வந்து சப்ரஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து சோவரின் கேரக்டர். அடுத்து என்னென்னா இந்தியா அப்படின்றது ஒரு சோஷியலிஸ்டிக் கண்ட்ரி, ஓகேங்களா. ஸோ அதாவது இங்கே இருக்கக்கூடிய வெல்த் வந்து ஈக்குவலாக வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணப்படும். ஸோ எங்கேயும் வந்து அக்யூமுலேட் பண்ணப்படாது. சோஷியல் இன்இக்வாலிட்டியை வந்து மீன்ஸ் சோஷியல் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டியை வந்து இந்தியாவில் வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்றது ப்ராமிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேர்ட் திங் என்ன அப்படின்னா இந்தியா அப்படின்றது வந்து ஒரு செக்யூலர் ஸ்டேட். செக்யூலர் ஸ்டேட் அப்படின்னும் போது நம்ம நாட்டை பொறுத்தவரையும் எந்த ஒரு ரிலீஜியனுமே வந்து அஃபீஷியல் ரிலீஜியன் கிடையாது. மீன்ஸ் நீங்கள் வந்து எந்த ரிலீஜியன் வேணால் இருக்கலாம், உங்களுக்கு எந்த ரிலீஜியனுமே வேணாம் அப்படின்னாலும் இருக்கலாம். ஸோ ஒரு ரிலீஜியன் பேஸ் பண்ணி உங்களை வந்து யாரும் வந்து எந்த ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் பண்ண முடியாது. அண்ட் அதே போல் டிஸ்கிரிமினேட்டும் பண்ண முடியாது. உங்கள் இஷ்டம், நீங்கள் உங்களுக்கு எதை ஆசைப்படுறீங்களோ நீங்கள் எந்த ரிலீஜனில் வேணாலும் இருந்துக்கலாம். அடுத்து டெமோக்ராட்டிக், இதை தான் வந்து போன சாப்டர் ஃபுல்லாக நான் மாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ பீப்புளுக்குன்னு ஒரு சில உரிமை இருக்கும். அண்ட் நம்மளோட ரூலர் நம்மளை யார் வந்து ரூல் பண்ணோம் அப்படின்றவங்களை வந்து நம்மளே வந்து தேர்ந்தெடுப்போம். அதுதான் வந்து டெமோக்ராட்டிக். அண்ட் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, சில கண்ட்ரியில் வந்து ராஜா ராணியெல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களோட பசங்க அடுத்தடுத்து வந்து அந்த பொசிஷனை வந்து வகிப்பாங்க இல்லையா. ஸோ இந்தியாவை பொறுத்தவரையும் அப்படி கிடையாது. நம்ம இந்தியாவில் வந்து ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய அவரை வந்து என்ன பண்ணுவோம், நம்ம எலெக்ஷன் வச்சு தான் வந்து தேர்ந்தெடுப்போமே தவிர இந்த மாதிரி மெத்தடில் வந்து தேர்ந்தெடுக்க மாட்டோம் அப்படின்றதையும் வந்து இங்கே சொல்லியிருப்போம். அடுத்து என்னென்னா ஜஸ்டிஸ். ஸோ ஜஸ்டிஸ் அப்படின்றதுனா நம்ம நாட்டை பொறுத்தவரையும் எதுக்காகவும் யாரையும் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டோம். அண்ட் அவங்கவுங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அது வந்து ஏழை பணக்காரன் இந்த மாதிரி எந்த ஒரு டிஃப்ரென்சஸும் வந்து நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ அதுதான் வந்து ஜஸ்டிஸ். அண்ட் அடுத்து எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி. ஸோ லிபர்ட்டி அப்படின்றது என்னென்னா நமக்குன்னு வந்து ஒரு சில உரிமைகளை கொடுக்குறது. நம்ம வந்து என்ன பண்ணலாம், நமக்கு இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் தோணுது, ஏதோ ஒன்று சொல்லணும்னு தோணுனா அந்த இடத்துல வந்து நம்ம சொல்லலாம் பயப்படாமல். பட் இந்த மாதிரி விஷயங்களை வந்து யாரும் வந்து எதுக்காகவும் ரெஸ்ட்ரிக் பண்ண மாட்டாங்க. பட் இதில் நீ யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சில இடத்துல ரெஸ்ட்ரிக் பண்ணுவாங்க. ரீசன் வந்து என்னென்னா நம்ம வந்து பேசலாம் அப்படின்றதுக்காக நம்ம இஷ்டத்துக்கு எது வேணாலும் பேசிட முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இடத்துல ரீசனபிளான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. பட் இருந்தாலும் வந்து அது வந்து தேவையான இடத்துல மட்டும்தானே தவிர தேவையில்லாத இடத்துலலாம் இருக்காது. நம்ம வந்து நமக்கு தோன்ற மாதிரி நம்ம இருக்கலாம். அண்ட் அடுத்த விஷயம் என்னென்னா ஈக்குவாலிட்டி. ஸோ ஈக்குவாலிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் வந்து எல்லாரையும் வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணணும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்குது அப்படின்னா ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் போய் சேரணும். இப்போ வந்து ஒருத்தனுக்கு சேர்றது ஒருத்தனுக்கு வந்து சேரலாம், அந்த இந்த இடத்துல வந்து இவனுக்கு போகலாம் இவனுக்கு போக வேண்டாம் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்காம ஸோ யாருக்கு எது போய் சேரணுமோ அது போய் எல்லாருக்கும் போய் சேரணும். அண்ட் அதுதான் வந்து ஈக்குவாலிட்டி. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்டர்னிட்டி. ஸோ இப்படின்னா என்னென்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கணும் இந்தியாவில் இருக்க எல்லோரும். ஸோ வேறு வேறு ஸ்டேட்டு வேறு வேறு டிஸ்ட்ரிக் இந்த மாதிரி எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லாருமே வந்து ஒத்துமையாக இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ இதுவும் வந்து நம்ம ப்ரியாமலில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து பில்ட் பண்ணி தான் வந்து நம்மளோட இந்தியா வந்து இருக்குது அப்படின்றது தான் வந்து நம்ம ப்ரியாமலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்டிக் அண்ட் செக்யூலர் இந்த ரெண்டு டேர்மையும் வந்து 1976 வந்து 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமா வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அமெண்ட்மெண்ட்னா என்னென்னா கான்ஸ்டியூஷனில் வந்து ஆல்ரெடி சில விஷயங்கள் வந்து இருக்கும் இல்லையா. பட் இப்போ காலம் போக போக ஒரு சில விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். கான்ஸ்டியூஷனே மாற்றது கிடையாது, ஒரு சில விஷயங்களை இன்க்ளூட் பண்ணுறது இல்லை எரேஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் வந்து அமெண்ட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனில் வந்து சோஷியலிஸ்டிக் அண்ட் செக்யூலர் இந்த ரெண்டு டேர்மும் கிடையாது. எடுத்து போட்டு இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷனை வந்து தேவையான சமயத்தில் தேவையான இடத்துல வந்து நம்ம வந்து அமெண்ட்மெண்ட் போட்டு மாற்றிக்கலாம். அண்ட் அதுக்கான ப்ரொசீஜரையும் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுக்கான அந்த உரிமையும் வந்து அந்த டைமில் வந்து கான்ஸ்டியூஷனை க்ரியேட் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகே எங்களுக்கு வந்து தேவைப்படுதுன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். பிகாஸ் இப்போ காலப்போக்கில் நிறைய விஷயம் மாறிடுச்சு இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா
இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா விமனுக்கு ரிலேட்டடாக ஏதோ ஒரு பிரச்சனை வருது. ஸோ அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனை வந்து நம்ம நாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னும் போது என்ன பண்ணுறாங்கன்னா கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட் போட்டு சேஞ்ச் பண்ணுறாங்க. அண்ட் அதே போல் நமக்கு வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் வந்து அதில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து எனக்கு என்ன வேணால் உரிமை இருக்கு, நான் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்றதுக்காக நீ நம்ம நாட்டுக்கு எதிராக வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து எடுத்து வைக்கிற அப்படின்னும் போது அந்த இடத்தெல்லாம் வந்து நம்ம வந்து உரிமை தானே அப்படின்னு சொல்லி விட்டுற முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து அவங்களை வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்குது நம்மளை பார்த்துக்கிறதுக்கான அந்த வழிமுறையும் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன். அண்ட் இந்த சாப்டரை வந்து நான் மேக்ஸிமம் வந்து இருக்க விஷயங்களை வந்து கவர் பண்ணியிருக்கேன், அதனால தான் வீடியோ இவ்வளோ லென்த்தாக போயிடுச்சு. இருந்தாலும் நீங்கள் புக்கில் ஒரு வாட்டி வந்து படித்து பாருங்கள், ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகே, சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.